எல்லோருக்கும் வணக்கம். முன்னே வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது 2015 to 2016 பற்றின சில இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து சிலர் கேட்டிருந்தாங்க இதுக்கான டேட்டை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து சும்மா அளவுகோலை சொல்லியிருந்தேன், 6 மாதம் 11 மாதம் அப்படின்னு இதுக்கான இடைவெளி வந்து அளவுகோலை சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான டேட்டை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான டேட்டை நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்த இதில் பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் 9/8/2016, எக்ஸாமு 2014 தான் நடந்திருக்கு, 11வது மாதம் நடந்திருக்கு, 6ஆம் தேதி, 5451 போஸ்ட்டுக்காக நடந்தது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது அடுத்து ஃபஸ்ட்டு சிவி வந்து பார்த்திங்கன்னா 29/6/2017. ஓகேங்களா? 29/6/2017 ஃபஸ்ட்டு சிவி நடந்தது, அப்பயே கவுன்சிலிங். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ கானலிஸ்ட்டு, டைப்பிஸ்ட் கானலிஸ்ட்டு, ஸ்டெனோ கானலிஸ்ட்டு முன்னாடி வீடியோவில் சொன்னதான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் 6/12/2017 கிட்டத்தட்ட ரிசல்ட்டு வந்து 9 மாதம் காலம் கழித்து இந்த இது நடந்தது. இது கவுன்சிலிங் 2க்கானது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ டைப்பிஸ்ட் ஸ்டெனோ 3க்கான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா 2016 எழுதின எக்ஸாமுக்கு செகண்ட் கவுன்சிலிங் எப்போ வந்திருக்கு அப்படின்னா ரிசல்ட்டு வந்து 9 மாத காலம் கழித்து வந்திருக்கு. அதாவது 6/12/2017. ஓகேங்களா? இதை விட இன்னொரு ஒரு மிராக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா அடுத்த தேர்ட் கவுன்சிலிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேர்ட் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் தான். இதை நல்லா பார்த்துக்கோங்க. டேட்டு இதுக்கு நடுவில் இருக்கிற டேட்டை மட்டும் பார்த்துக்கோங்க, எத்தனை மாதங்கள் அப்படிங்கிறத நல்லா மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 15/2/2018. இது என்ன அப்படின்னா இந்த 15/2/2018 எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். நம்ம 2018 எக்ஸாம் எழுது பார்த்தீங்களா, 2018 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2018 எக்ஸாம் எழுதுங்க பார்த்தீங்களா, பிப்ரவரி 11ஆம் தேதி எழுதியிருப்பீங்க. நீங்கள் 2018 எக்ஸாம் எழுதுன 4 நாள், அதாவது 3 நாள் கழித்து 4வது நாள் வந்து பார்த்திங்கன்னா 2016 கவுன்சிலிங் நடந்திருக்கு, 4th கவுன்சிலிங் 3rd கவுன்சிலிங் நடந்திருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம வெயிட் பண்ணோம் அப்படிங்கிறது. அரசு வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணால் தான் நம்மளுக்கு கிடைக்கும், அடுத்த எக்ஸாமே வந்துடும். அது வரைக்கும் நம்மளுக்கு போஸ்டிங் நடந்துகிட்டே தான் இருக்கும், போஸ்டிங் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம 2018 எழுதின எக்ஸாமுக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக போஸ்டிங் நம்ம உட்காரது நம்மளுக்கு கரெக்டாக 1 இயர் பக்கமாக ஆகிடும். இப்போ நம்ம போன பிப்ரவரியில் எழுதணும். இப்போ நம்ம கவுன்சிலிங்கே வந்தாலும் கைக்கு போஸ்டிங் வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி, இப்போ இந்த நாளே கவுன்சிலிங் வந்தாலும் நம்ம கைக்கு போஸ்டிங் வரதுக்கு எப்படி 1.5 மாதம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது 4th கவுன்சிலிங் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/4/2018 ஏப்ரல் மாதம் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து 4th கவுன்சிலிங் ஜேஏ டைப்பிஸ்ட்டுக்கான வேகன்சி இன்க்ரீஸும் அதில் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் வந்திருக்கு கவுன்சிலிங்கு, அதாவது ரிசல்ட் வரதுக்கு ஒரு 2 மாத காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பழைய கவுன்சிலிங்கான இது நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இதில் என்ன அப்படின்னா பொறுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் எத்தனை நாள் பொறுத்துருக்க முடியும், அடுத்த எக்ஸாமுக்கு நான் படிக்கணும்ல, இதில் நான் பாஸ் ஆகிட்டேன், நான் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்காமல் நான் இதுக்கே வெயிட் பண்ணலாமா? அப்படி இருக்காதிங்க. அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இதில் வாய்ப்பு கிடைச்சாலும் நம்மளுக்கு நல்லது, இல்லைனா அதில் நம்மளுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா? இதை நல்லா மென்ஷன் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும், 2016 எழுதின எக்ஸாமுக்கு 2018 4வது மாதம் வரைக்கும் போஸ்டிங் போட்டு விட்டுருக்காங்க, அதாவது CV4 வரைக்கும். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் அதுக்கும் இதுக்கு என்ன மாற்றம் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன மாற்றங்கள் தான், டெக்னிக்கல் மாற்றம் மட்டும்தான். என்ன அப்படின்னா அதில் வந்து இசேவை மையத்தில் பதிவு பண்ணல, இதில் இசேவை மையத்தில் பதிவு பண்ணியிருக்கோம். அதில் வந்து கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் விஏஓ கம்பைன் பண்ணல, இதில் விஏஓ கம்பைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 போஸ்ட் 3000 போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, அதில் வந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. இது மட்டும்தான் மாற்றம், இதில் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஒரேடியாக தூக்க மாட்டாங்க. ஸோ இதை பற்றின இன்னும் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், இல்லை இந்த வீடியோ போடுங்க அப்படின்னு நீங்கள் என்ட மென்ஷன் பண்ணி கேட்டிங்கன்னா நான் அதுக்கான வீடியோ வந்து நான் ரெடி பண்ணிட்டு இதில் போடுறேன். ஓகேங்களா? நியூஸ் எப்போ போல் வந்துட்டே இருக்கும், இதுக்கான தகவல்கள் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அப்படின்னா நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.